நாடாளுமன்ற தேர்தலில் திரிகிறவா எடுக்காதன்றோ. வெற்றி பெற்ற பாஜக அரசனுடைய வெற்றி ஒரு வெற்றி அல்ல, இருந்தாலும் இந்த தோல்வி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தோல்வியை தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் அறிவித்துள்ளார்கள். அந்த ராஜினாமாவை அவர் மறுபரிசீலனை செய்து மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், அவருடைய தலைமைக்கு நிகர் வேறு தலைமை கண்டிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கிடையாது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் அவர் அந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இன்றைக்கு வேலூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் தலைமைக்கு தெரிவிக்கின்ற வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். எனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்களுடைய இளந்தலைவர் வருங்கால பாரத பிரதமர் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒப்பந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ராஜினாமாவை மறுபரிசீலனை செய்து மீண்டும் தலைவராக பொறுப்பேற்று ஒரு புதிய உத்வேகத்தை உருவாக்கி இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார்.